அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். ஏன் வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் நம்மளுடைய காவலர் மத்தியில் வந்து நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி சார் வந்து அரசியலுக்குள்ளே வரார்னு சொன்னதுக்கப்புறமே எதிர்ப்பு வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ரஜினி சார் வந்து யாரை எதிரியாக வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காரு? ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தனை எதிரியாக முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த அரசியலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ யார் யார் எதிர்க்கிறாங்க, யார் யார் கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரஜினி சார் பேசி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் அரசியலுக்குள்ள வராருன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்ட பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீக அரசியலுங்கிற ஒரு வார்த்தைக்கே பதில் சொல்ல முடியாமல் அதுக்குண்டான முழுமையான விளக்கம் தெரியாமல் அவர் என்னதான் வந்து நியாயமான அரசியல் அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க முடியாத தன்மையில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு காவலருடைய, ரஜினி சாருடைய, ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொறுமையை வந்து ரொம்ப 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 அவசியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நம்ம செய்ய போகிறோம் இதுக்கப்புறமேட்டு. ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ரஜினி சாருடைய பர்த்டே வரதா இருக்கட்டும், அப்போலாம் நம்ம எதுக்காக கூடுவோம் அப்படின்னா அவரை கொண்டாடுறதுக்காக, அதாவது ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகனை கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கூடுவோம். ஆனால் இப்போ நாம் இணைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொது நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக கிடையாது, இப்போ நம்ம இணையிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இணையிறோம். ரஜினி சாருக்கு வந்து அரசியல் என்ன இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து காலம் நிர்ணயிக்கும். இப்போ நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இணையிற விஷயத்த வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இந்த அரசியலில் வந்து நம்ம வந்து விதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் போட போகிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல வந்து ரஜினி சார் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம். அது ரொம்ப அவசியமான விஷயம், அதை காட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு என்ன செய்ய போகிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி கேட்க போகிறோம், நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு மன்றங்களுக்கும் தெரிவிக்கணும். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, ஒவ்வொரு ஏரியா ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து என்னென்ன சரி செய்ய வேண்டியது இருக்குது, நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த அந்த மன்றத்துக்கிட்ட கொண்டு போய் நம்ம செலுத்த வேண்டியது மிகப்பெரிய கடமை. அதை நம்ம செய்யணும். அந்த டேட்டாலாம் ஒழுங்காக எடுத்து வச்சாதான் ரஜினி சார் சொன்ன அந்த 3 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து உணர முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன சரி பண்ணணுங்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் மிகப்பெரிய மாற்றத்தை மக்களை உணர வைக்க முடியாது. இது வரைக்கும் மக்கள் வந்து மாவட்ட ரீதியாக இது செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும்னு பொதுவான ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நம்ம முதல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை வர ஒவ்வொரு காவலர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்களை அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி அவங்களோட விஷயங்களை கமெண்டில் வந்து போட சொல்லுங்கள். எல்லா காவலரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்து இருக்க யாரோ ஒருத்தருக்கு உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு மாற்றத்துக்காக பேசிகிட்ருக்கோம். ஸோ நமக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சால் அவங்களே அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ளே பேசி முடிவு பண்ணுவோம். ஸோ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை முன்னாடி எடுத்து பண்ண போற நாளிலிருந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கிற எதிர்பார்ப்புகளை, கோரிக்கைகளை ஜென்யூனா பாசிட்டிவா எந்த கட்சி சார்ந்தவர்னு இல்லாமல் ஒரு சாதாரண தமிழ்நாட்டுடைய குடிமகனாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போங்க, சாதாரண குடிமகனாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோரிக்கைகளை மன்றத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம்னா நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.